me a god. You call me a god. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் தொடர்பான சம்பவத்தில் குற்றவாளி யார் அப்படிங்கிற கேள்வி. குடிச்சவன் எல்லாருமே குற்றவாளி தான் அப்படின்னா விற்கிறவன் மட்டும் என்ன உத்தமனா? அப்படிப்பட்ட அந்த உத்தம குற்றவாளியை, உத்தம வில்லனை தேடி சிபிசிஐடி போலீஸார் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்தை தான் இப்போது தனியார் தொலைக்காட்சிகள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தவிர புதுச்சேரி அண்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலையும் இதை நம்ம பதிவு செய்கிறோம். இப்போ குற்றவாளி யார் அப்படின்னு கேட்டால் மாதேஷ் அப்படிங்கிற நபரை பற்றிய விவரங்கள் தான் வெளியில் வந்திருக்கு. இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். இவர் ஆந்திராவிலிருந்து மெத்தனால் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருளை, கெட்டுப்போன அந்த வேதிப்பொருளை கொண்டு வந்து இந்த கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோவிந்தராஜ் அப்படிங்கிற நபருக்கு விற்பனை செஞ்சுருக்கார். பொதுவாகவே இந்த கண்ணுக்குட்டின்னு சொல்லப்படக்கூடிய கோவிந்தராஜனுடைய தம்பி தான் இந்த மெத்தனாலுங்கிற வேதிப்பொருளை வாங்கி அந்த சரக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாராம். இப்போது இந்த தடவையும் அவர் அதை வாங்கி செக் பண்ணும்போது அதில் ஒரு துர்நாற்றம் அடிச்சிருக்கு. அண்ணே இது கெட்டு போச்சுண்ணே, இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஆனால் கண்ணுக்குட்டிக்கு விற்பனை பண்ண மாதேஷு ரேட்டை மட்டும் கம்மி பண்ணி வாங்கிக்கோ, ரெண்டாவது அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் வந்து கொடுத்தா போதும், மொத்த ரூபாய் நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்திற்காக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அவர் ஆந்திராவிலேருந்து இந்த மெட்டீரியலை வாங்கி உள்ளே கொடுத்துருக்கார். இதுக்கு முன்னாடிலாம் அவர் சாராயம் விற்கும் போதே மொத்த அமௌண்ட்டையும் வாங்கிட்டு தான் இந்த பொருட்களை கொடுப்பாராம். இந்த தடவை மட்டும் ஏன் அட்வான்ஸ் பணம் மட்டும் வாங்கிட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறது ரிலேட்டடாகவும் மாதேஷ்கிட்ட ரொம்ப தீவிரமாக விசாரணை நடத்துகிறாங்க. அப்போது இது உள்ள ஏதோ ஒரு சதிச்செயல் காரணமாக இருக்கா, இத்தனை பேரையும் பழி வாங்கணும், இல்லை அந்த கள்ளச்சாராயத்தை ரெகுலராக குடிக்கக்கூடிய நபர்களில் இருக்கக்கூடிய நபர்கள், இறந்து போன நபர்களுக்கும் மாதேஷுக்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கா, இது வெறுமன விற்பனை அப்படிங்கிற அந்த இடத்த தாண்டி பர்சனல் மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த விசாரணைங்கிறது ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த மாதேஷ் அப்படிங்கிற நபரை கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே மொத்தமாக இந்த கேஸில் இது வரைக்கும் 7 பேரை கைது செஞ்சுருக்காங்க. ஒன்று கோவிந்தராஜ், அவருடைய மனைவி, அவருடைய தம்பி, அதற்கு பிறகு சின்னத்துறையன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டு, அதற்கு பிறகு மாதேஷ் மெத்தனால வந்து புதுச்சேரியிலேருந்து ஆந்திராவுக்கு போய் ஆந்திராவிலேருந்து இந்த கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோவிந்தராஜுக்கு விற்பனை செய்யக்கூடிய நபர், அதற்கு பிறகு ஜோசப் ராஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர், மதன், இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, மதன் ஜோசப் ராஜ் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் மாதேஷ் மூலியமாக தான் இவங்களுக்கெல்லாம் அறிமுகமாயிருக்காங்க. ஏதோ ஒரு உள்குத்து ஏதோ ஒரு இடத்துல சம்பவத்தில் நடந்திருக்கு. அந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டுப்போன மெத்தனால செல்லச்சாராயமாக வாங்கி குடிச்சிருக்காங்க, அது விஷச்சாராயமாக மாறி இருக்கு. இந்த விஷச்சாராயம் அப்படிங்கிறது திட்டமிட்டே மாதேஷால் கொடுக்கப்பட்டதா, ஏதோ ஒரு கொலை சம்பவம் நிகழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே மாதேஷ் இந்த வேலையை செஞ்சுருக்காரா, ஆனால் அது 100க்கும் மேற்பட்டோரை பழி வாங்குவதற்காக இவ்வளவு பெரிய சம்பவமாக மாறி போய் நிற்குதே, யதார்த்தமாக யாரோ ஒருவருடைய கோபம் இன்னைக்கு இத்தனை பேர் குடிக்கக்கூடிய அந்த கள்ளச்சாராயத்தில் இவ்வளவு பெரிய விஷத்தை வந்து கலந்திருக்காங்க, அது விஷமாக மாறியது எப்படி அப்படிங்கிறது தொடர்பாகவும் ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு தடயவியல் சோதனையில். இப்போ இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது இந்த கல்வராயன் மலையில் காய்ச்சப்படுதுன்னு தொடர்ந்து பல்வேறு காலமாக நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம். அது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த சம்பவத்தில் 55 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல், இன்னும் நிறையா பேர் வந்து சாக கிடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். அது மட்டும் கிடையாது, இறக்கிறதுக்கு முன்னாடி கந்தன் அப்படிங்கிற நபருக்கு வந்து ஃபேஸ்புக்கில் தான் நானும் பார்த்தேன், அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மனசு பதபதச்சது. அவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க, ஆனால் இவர் சாக போகிறாரு அப்படின்னு அந்த பொம்பளைக்கு தெரியாது. ஆனால் வந்து இவர் டெய்லி குடிச்சிட்டு இப்படி தானே திரிவார் அப்படிங்கிற மாதிரியே தான் அந்த அம்மாவும் நிற்கிறாங்க. பட்டு ரியாலிட்டி என்ன அப்படின்னா அந்த மனுஷன் செத்து போயிட்டார், இன்றைக்கி கந்தன்கிறவர் உயிரோடு இல்லை. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வாய்க்குள்ளெல்லாம் விரலை விட்டு வாந்தி எடுக்கிறதுக்கெலாம் முயற்சி பண்ணுறாரு. அப்படி இருந்தும் சாராயத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடலில் வந்து மெத்தனால் வந்து அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு குடலில் போய் அது அட்டாக் ஆகிருக்கு, அதற்கு பிறகு சிறுநீரகம், கல்லீரல், அதற்கு பிறகு வந்து நுரையீரல் பாதிப்பு, இது எல்லாமே முடிஞ்சதற்கு பிறகு கண் பார்வை,
காது கேட்காமல் போகிறது, இப்படி சுயநிலையை இழக்கிறது, மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை பாதித்து இறுதியாக இரத்த ஓட்டத்தையும் தடை செய்து இதயத்தையும் இதய துடிப்பையும் நிறுத்தி இருக்கிறது இந்த மெத்தனால். ஒரு பாம்பினுடைய விஷத்தை விட மிகவும் கொடூரமான ஒரு பொருளாக மெத்தனால் இருக்கிறது அப்படிங்கிறதையும், எத்தனால் அப்படிங்கிறது தாவர கழிவுகள்லேருந்து தயாரிக்கப்படுகிறது, குறிப்பாக வந்து கரும்பு சர்க்கரையிலேருந்து நம்ம நிறையா ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கள்ளக்குறிச்சி ஏரியாலேயே. நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் வந்து அதிக அளவில் கலந்துருக்காங்க, அதுவும் கலந்து நிறையா இந்த சாராய தொழிற்சாலைகள் கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்க அதையும் பயன்படுத்துகிறதா தகவலாம் ரிலீஸ் ஆகிருந்தது. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா, அந்த மெத்தனால் வந்து அதிக அளவில் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஆந்திராவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஆந்திராவினுடைய பார்டர்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டில் சரியாக கண்காணிப்பு அப்படிங்கிறது செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விடயங்களில் ரொம்ப காவல்துறையினுடைய மெத்தன போக்கு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது, காவல்துறையினுடைய அஜாக்கிரதை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது காவல்துறையில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டதன்படி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து அர்ஜெண்டாக பேட்டி கொடுக்கும்போது இது கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட சாவு அல்ல அப்படிங்கிற மாதிரியும், ஏற்கனவே ஒரு பெண் வந்து எங்களை இப்படி தான் சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும், மருத்துவர்களும் சரியான டீட்டெயிலை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கடைசி கட்ட தகவல் அடிப்படையில் அதற்கு பிறகு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வெவ்வேறு காரணங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இது எண்ணிக்கை அதிகமாகும்போது தான், மீடியா சைடில் பெரிய அளவில் விஸ்வரூபம் ஆகும்போது தான் அரசு வந்து கலெக்டர் வந்து ஆகா கலெக்டர் பேட்டி கொடுத்துட்டாரு அவரை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் இரக்கம் பார்த்து சொன்னதை செய்த கலெக்டரை மட்டும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பட் காவல்துறையினர் இதில் வந்து பெரிய அளவில் கவனம் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ சிபிசிஐடி போலீஸாக ரொம்ப தீவிரமாக அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் நேரடியாக போய் களத்தில் போயிருக்காரு, அவர் வந்து அவருடைய வெற்றி கழகத்தின் சார்பாக நேரடியாக போயிருந்தார். ஆனால் இறந்து போன அந்த இடத்துல கூட நடந்த பாலிடிக்ஸை தான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்தாங்க மீடியாக்கள். ஒரு பொம்பளையை வந்து கீழே விழுந்து காலில் ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி உறுப்பினர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கட்சி தொண்டர்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத விஜய்க்கு புரிய வைக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். ஸோ மக்களுடைய மனம் அப்படிங்கிறது அந்த கடைசி நேரத்தில் வந்தாங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்துட்டு போவாங்க, செலவுக்கு ஆகும் அப்படிங்கிற நினைப்போட அவங்க இந்த வேலையை பார்த்துருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் அரசு வழங்கி இருக்கக்கூடிய நிவாரணம்ங்கிறது 10 லட்ச ரூபா போதாது. எல்லாத்தையும் தாண்டி அந்த அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுடைய படிப்பு செலவையும் அரசு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை, அதெல்லாம் தாண்டி அண்ணாமலையும் இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வுகள், இதெல்லாம் தாண்டி நடிகர் சூர்யா வந்து ஏன் கண்டனம் தெரிவிக்கலை அப்படிங்கிற குரல் வந்து பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் ஒழிச்சிச்சு. அந்த வகையில் சூர்யா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், சொந்த மக்கள் மீது இந்த அரசு வந்து வன்முறை நடத்தி இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. குடிப்பதை ஊக்கப்படுத்தக்கூடிய அரசு வந்து இது நல்ல அரசா அப்படிங்கிற கேள்வியையும் கேட்டிருக்காரு. அவருடைய அறிக்கைகளும் வெளியாயிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி மறுவாழ்வுக்காக 5 கோடி ரூபாய் வந்து அரசு வந்து மானியமாக கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் விழிப்புணர்வுக்காகவே 4 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இந்த கலாச்சாரம்லாம் குடிக்காதீங்க, நல்ல சரக்கே வந்து டாஸ்மாகில் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. டாஸ்மாகில் கொடுக்கறது நல்ல சரக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் டாஸ்மாகில் குடித்தாங்க அப்படின்னா அதன் மூலியமாக வரக்கூடிய பாதிப்புகளை தாண்டி கள்ளச்சாராயம் குடிக்கும் போது உடனடியாக உயிரிழப்பு, இது சாப்பிட்டாலும் உயிரிழப்பு தான், ஆனால் என்ன கொஞ்சம் நாள்பட்ட விஷம், இது வந்து பார்த்திங்கன்னா உடனே சாவு அப்படிங்கிறது தான். ஆக மொத்தத்தில் வந்து விஷம் தெரிஞ்சு தான் எல்லா விஷயத்தையும் எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி போலீஸ் இன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு 20 லட்ச ரூபா இந்த கலாச்சாராயத்துக்காக காட்டி கொடுத்தாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து இந்த கலாச்சாராயத்தை ஒழிப்பதற்காக ப்ரோட்டோக்கால் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஏகப்பட்டது வச்சுருந்தாலுமே ஆனால் அது சரியாக செயலாக்கத்துக்கு வரலைங்கிறத வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ரெண்டாவது, திமுகவினுடைய நபர்களே வந்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறையா பேர் அரசியல்வாதிகளுடைய தூண்டுதலின் பேரில் தான் காவல்துறையினுடைய அனுமதியோடு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இபிஎஸ் அண்ட் அண்ணாமலையினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அரசனுடைய அலட்சியம்தான் காரணம் அப்படின்னு விஜய் அவர்கள் நேற்று இது நைட்டு போய் நேரடியாக பார்த்ததற்கு பிறகு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாத்தையும் கடந்து பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. சிஎம் நேரடியாக போய் பார்க்காட்டியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியாக போய் பார்த்த நிகழ்வு அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு ஆறுதலை தருமா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குது.
ஏவாவேடு வந்து இந்த விஷயத்தை நியாயப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொன்னாலும் இது அநியாயம்தான். அரசியல்வாதிகளுடைய துணையாலையும் அரசியல்வாதிகள் தான் இந்த ஒட்டுமொத்த கொலைகளுக்கும் காரணம், அவர்களே குற்றவாளிகள் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பாவமாய் தன்னுடைய உழைப்பின் மூலியமாக எந்த அளவுக்கு தன்னால் தப்பு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தப்பு செஞ்சு தன்னுடைய உயிரை இழந்திருக்கக்கூடிய அந்த குடும்பம், அந்த குடும்பத்தின் பின்புலமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இன்றைக்கி வருத்தத்தில் இருக்காங்க. குறிப்பாக குழந்தைகள் நடுத்தரவில் நிற்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த மயானத்திலையும் கொரோனா காலத்தில் கூட அந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டோம். 35-40 உடல்களை வந்து அப்படியே தகன மேடையில் போட்டு எரிக்கக்கூடிய நிகழ்வு, வானம் கூட கண்ணீர் வலிச்சது. ஆனால் அந்த ஈரப்பதத்தெல்லாம் தாண்டி எரியக்கூடிய கொல்லிக்கட்டைகளை வைத்து ஒட்டுமொத்தமாக அந்த உடல்களை எரித்த நிகழ்வுகளும் மனதை வாட்டக்கூடிய நிகழ்வுகள் தான். அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஆறுதலையும் அடுத்த தலைமுறைக்கான நல்லதொரு வழிகாட்டுதலையும் கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது தேவை. 20 வருஷத்துக்கு மேலே வந்து இதே தொழிலை பார்க்கக்கூடியவங்க அடுத்து வேலைக்கு போகிறதுங்கிறது கஷ்டம். அதனால் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இயற்கையாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அரசு அவங்களுக்கான மறுவாழ்வுக்காக ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா, இப்போ இறந்து போனவங்களை தாண்டி மீதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உயிரோடு இருக்காங்கல்ல, அவங்களாவது வாழ்வதற்கு தேவையான வாய்ப்பை அரசு வந்து செஞ்ச தப்பை சரி செய்வதற்கான முயற்சிகளையாவது எடுக்கணுங்கிறது தான் நம்முடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.